Plastic sheet. And எனக்கு பிடிச்ச கலர்ஸ்ல கொஞ்சம் கொஞ்சம் கிரிக்கல்ஸ் கிரிக்கிட்டே இருக்கலாம். கிரிக்கல் வேலைகள் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து வாட்டர் ஸ்ப்ரேயர் வச்சு வாட்டர் ஸ்ப்ரே பண்றேன். வாட்டர் ஃபுல்லா ஸ்ப்ரே பண்ணியாச்சு. இப்போ போய் ஏர்போர்ட் ஸோ ஒரு ஏர்போர்ட் ஷீட் கொண்டு வந்தேன். மேலே ஃபுல்லாக இப்படி வச்சிடறேன். ஃபுல்லாக லாக் ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த பேப்பர் இருக்குல்ல, மெதுவாக திருப்பிடலாம். இப்போ பாருங்கள், கை வச்சு இந்த மாதிரி ஸ்கிரிப்டிங் பண்ணுறேன். ஒரு கலர் வந்து இன்னொரு கலரோட மிக்ஸ் ஆகி ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ தான் ரொம்பவே லுக்காக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிளாஸ்டிக் ஷீட்டை எடுத்துடலாம். ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்ச நேரம் வந்து காயிட்டும். இது நல்லா காயறதுக்கோசம் வெளியே கொண்டு வந்து வச்சுருக்கேன். ஒரு காயிற மாதிரி ஒரு சர்ஃபேஸ் கொண்டு வந்துட்டேன். இந்த இடத்துல தண்ணியும் இருக்கக்கூடாது, மண்ணும் இருக்கக்கூடாது. வெளியே வச்சோம்னா சீக்கிரமாகவே காஞ்சிரும். ஆனால் வந்து வெளியெல்லாம் வைக்க முடியாதுன்னு சொல்லி நான் வீட்டு நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ என்னோட ரூம் நேம் எழுதுறேன். ஒரு ஸ்கெட்சில் எழுதுறேன். ஸோ அந்த ஸ்கெட்சில் ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் எழுதிட்டு மித்ததெல்லாம் நம்ம மார்க்கரில் எழுதலான்னு இருக்கேன். நம்ம மல்டி கலர்ஸ் வச்சு பண்ணியிருக்கனால பிளாக் எழுதுனோம்னா செம்மையாக இருக்கும். அதனால தான் பிளாக்கில் பிளாக்குங்கிறது எந்த கலர்ஸ்க்கு வேணாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். பிளாக்குங்கிறது காமன் கலர் அண்ட் வெரி வெரி யூனிக் கலர் ஆல்சோ. த வண்டர்ஃபுல் கலர்ஸ் ஜீம் பூம் பா. தமிழ் வராறில் இருக்காதா சூப்பரான கோட்ஸ்ல நாளைக்கு உங்களை பார்க்குறேன். நன்றி, பாய்.